ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இராட் மூவிஸ்ல மலையாள படமான வழக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது ஒரு சுவாரஸ்யமான திரில்லராக விமியோன்ற ஓடிடி தளத்தில் இங்கிலீஷ் அப்டேட்லோட வெளியாக இருக்கு கேரளாவில் நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் நல்ல வரவேற்பு இந்த படத்துக்கு ஆனால் படத்தை கமர்ஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுல இதுக்கு கோ ப்ரொடியூசராகவும் லீடாகவும் நடிச்சிருக்கிற டொவினோ தாமஸுக்கு சினிமாவை ஒரு இன்டெலக்சுவல் லெவலில் பார்க்கறவங்களுக்கு தான் இந்த படம் சரியா இருக்குன்றதுனால கமர்ஷியலாக ரிலீஸ் பண்ணுறதுல தயக்கம் காட்டினாரு ஆனால் இதுக்கு மாறாக இயக்குனர் நாம ரிலீஸ் பண்ணிட்டு அந்த முடிவை ரசிகர்கள் கிட்ட விட்டுருலான்னு சொல்லிட்டு இருந்தவர் படத்தை திடீர்னு பிரிவியூ காப்பியாவே டேரக்டர் ரிலீஸ் பண்ணிட்டாரு இதனால இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணவங்களுக்கு படத்தை பார்க்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் ஆகிடுச்சு நாமளும் இந்த படத்துல அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பார்க்கறதுக்கு நீங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க இப்போது ஒரு கதையை சுருக்கமாக பார்ப்போம் அட்வொகேட்டா இருக்க கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட வேண்டியவன் ஒரு காட்டு பாதையில கார நிறுத்திட்டு ஸ்பீக்கர் வழியா வைஃப் லட்சுமி கிட்ட டைவர்ஸை தள்ளி போறதுக்காக பேசிட்டு இருக்கான் இது மாதிரி பத்து வருஷமாக விவாகரத்து தரமா இழுத்துட்டு இருக்க அவங்க ஆத்திரமும் ஆத்திரமா அழுகியமா லட்சுமி ஒரு கடுமையான வாக்குவாதத்தில் இருக்கு அவ விவகாரத்தை கேக்குறதுக்கான முக்கிய காரணம் மத்த பெண்களோட இவனுக்கு இருக்க தொடர்புங்க சித்தார்த் லட்சுமி கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த காட்டுப்பாதையில போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே கஷ்ட ஜீவனத்தில் இருக்கிற பெண்ணையும் அவரோட ஓம மகளும் நடந்து போறத பாக்குறான் அந்த பெண் திடீர்னு கீழே விழ இவன் வண்டியை நிறுத்திட்டு ஓடி போய் அவளை தூக்க பாக்குறான் அவ்வளவு வேணான தானே எழுந்து நடந்து போறா ஆனா அவ கொஞ்ச தூரம் போய் திரும்பவும் எழுந்துடுறா அதனால ரெண்டு பேரையும் தன் கார்ல ஏத்திக்கிறான் கொஞ்ச தூரம் தான் போயிருப்பான் அதுக்குள்ள ஒருத்தன் பைக்ல வந்து காரை வழி மறிச்சு அவ என் ஒய்ஃபும் மகளும் சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போயிடுறான் அவங்களும் அவன் கூட போயிடுறாங்க அப்ப அவன் ஃப்ரெண்டு ஜேர்னலிஸ்டான ரமணி கிட்ட இருந்து போன் வருது அவ நடந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கிற லொகேஷனையும் அனுப்புறான் அதை பார்த்துட்டு மோசமான இடம் உடனே கிளம்புன்னு சொல்றா சரின்னு கிளம்பும் போது ரோட்ல சில பேப்பர்ஸும் பர்ஸும் அந்த பம்பளை விட்டு போயிருக்கிறத பாக்குறான் அது மெடிக்கல் சம்பந்தமா இருக்கிறதால அதை திருப்பி கொடுத்துடலான்னு அவளை தேடி போறான் அப்போ ஒரு கால் வருது சித்தார்த் நீ வண்டியை விட்டு இறங்காத பதினஞ்சு நிமிஷத்துல அங்க வரேன்னு ஒரு மிரட்டர குரல ஒருத்தன் பேசுறான் அதுக்கப்புறம் இந்த படக்கதையோட மீதி சம்பவங்க நீங்க எதிர்பார்க்காதது படத்தோட முதல் பத்து நிமிஷம் ஒன்னும் புரியாது விண்மண்டலத்துல இருந்து பூமி இருந்து ஒரு கல்குவாரின்னு தொடர்ச்சியா வந்து சித்தார்த்தா நடிச்சிருக்கிற டொவினோ தாமஸ் கார்ல உட்கார்ந்து கிரிக்கெட்டர்ல வந்து கேமரா நிக்குது அதுக்கடுத்து ஏற குறைய ஒரு முப்பது நிமிஷத்துக்கு போன்ல சித்தார்த்துக்கும் அவரோட ஒய்ஃப் கூட நடக்கிற வாக்குவாதம் அதிலேயே இவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுக்க முடியும் ஆனா அந்த முதல் பத்து நிமிஷம் நாம இந்த அண்டத்துல ஒரு சிறு துளி தான் அதுல நமக்கு எவ்வளவு ஈகோன்ற மாதிரி வர நோக்கத்துக்காக இருக்குமோ படுத்து பாருங்க உங்க பார்வையை பதிவிடுங்க இதுக்கடுத்து அம்மாவும் ஊமா பெண்ணும் என்ட்ரி கொடுத்த உடனே அடுத்து என்ன நடக்க போதுன்னு த்ரில்லிங்க கடைசி வரை கொண்டு போயிருக்காங்க சரி இந்த கேமராமேன் எடுத்துப்பமே ஒரு முக்கியமான சீனா இருக்கட்டும் இல்ல லென்த்தியான டைலாக இருக்கட்டும் கேமரா அப்படியே விலகி ட்ரோன் காட்சிகள்னு அந்த சுத்து வரதை காமிச்சிட்டு அப்படியே ஆர்டிஸ்ட் கிட்ட க்ளோஸ் அப்ப வச்சு நாமளே அந்த சம்பவத்துக்கான விளக்கத்தையும் நியாயத்தையும் யோசிக்க வைக்கிறாரு மேலும் கணவன் மனைவி கிட்ட ஒரு புரிதலும் அதுல அன்பும் இருக்கணும் இல்லைன்னா அது முகம் தெரியாத ஆளாக இருந்தாலும் அந்த கனிவான பேச்சுக்காக மனசு அலைப்பாயணும் இதுல குழந்தைகள் தான் ரொம்பவே பாதிக்கப்படுறவங்கன்னு இயக்குனர் வேற லெவல்ல சொல்லியிருப்பாரு அந்த லெவல தான் டோவினோ தாமஸ் இன்டெலக்சுவல் ஆடியன்ஸ்க்கு தான் புரியும்னு சொல்லியிருப்பாரோ படத்துல ஒவ்வொரு ஃப்ரேமும் நல்ல திறமையான நடிப்பால வேற லெவல்ல இருக்கு தாமஸ் ஒரு ஏமாத்த ஹஸ்பண்டா ஒரு குறைபாடோட கேள்விக்குரிய கதாபாத்திரமா இருந்தும் சிதாத்தனா நல்லா நடிச்சிருக்காரு அதுலயும் கடைசி வர காட்டப்படாத அவரோட மனைவி கிட்ட நடக்கிற வாக்குவாத காட்சியில அவர் காட்டுற முகபாவங்களும் எமோஷன்ஸும் மாஸ்டர் கிளாஸ் அடுத்து குடும்பக்கார கணவனா வர அசீஸ் நெடுமங்காடும் அவருக்கு மனைவியா கனி கொசுரதியும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க குறிப்பா அசீஸ் நெடுமங்காடு ஆவோன்னு சத்தம் போட்டு மனைவி அடிக்க போனாலும் அவருக்கு இருக்க விரக்தியும் இயலாத தனமும் பார்க்கும் ஒரு வெறுப்புக்கு பதில பச்சாதாபத்தை தான் ஏற்படுத்துது ஒரு ஃபேண்டசி கலந்த கிளைமேக்ஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு மர்மமான கதாபாத்திரமா வர சுதேவ் நாயரோட நுழைவு கன்வின்சிங்கா இல்ல அது ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்டா இருந்தாலும் இன்னும் நம்மளை சுத்தல விட்டுறோம் அதோட புரிதலை உங்ககிட்டே விட்டுறேன் வழக்கு ஈ இதுவும் பெரும்பாலும் தனிப்பட்ட இருக்கிற புதிரான மனுஷங்களோட கதை தான் உங்க பொறுமையை சோதிக்கலாம் ஆனால் புதுமான ஃபிலிம் மேக்கிங்கில் உங்களை முழு கூடவே ஆர்டிஸ்டோட சிறந்த பெர்ஃபார்மன்ஸ்காகவும் த்ரில்லிங்காக இருக்கிறதுக்காகவும் நீங்க இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல ஒரு சுவாரஸ்யமான பட விமர்சனோடு சந்திக்கிறேன் இந்த மனுஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி